ஹலோ ஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணவன் நசிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலக்கான பிரஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் கிட்ட அவங்களுக்கு நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பொது தேர்வுன்னா முடிஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடை விடுமுறையும் வந்து பார்த்திங்கன்னா முடிகின்ற கட்டத்தில் வந்து பார்த்தினா இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எப்போது இருக்கும் ஏற்கனவே வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்புங்கிறது இந்த ஆண்டு வந்து ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வெயிலும் வந்து பார்த்தினா குறைவாக இருக்கிறது தொடர் மழை தான் பெய்து கொண்டிருக்கிறது இதனால் முன்கூட்டியே பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது தமிழகத்தில் இறுதி தேர்வுகள் முடிந்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது இதைத் தொடர்ந்து வெயிலை பொறுத்து ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தாமதமாக பள்ளிகளை திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிலை பொறுத்து ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தாமதமாக பள்ளிகளை திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்மளும் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஜூன் ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜூன் ஏழாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் பரவலாக மழை பெய்வதால் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறக்க ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிலுடைய தாக்கம் இருந்தால் ஜூன் ரெண்டாவது வாரத்தில் பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் பரவலாக மழை பெய்வதால் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறக்க ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மே மாத இறுதியில் சூழ்நிலையினை பொறுத்து முடிவு செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம்லாம் ஜூன் செகண்ட் வீக் இந்த ரெண்டு வீக்கில் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ரீ ஓப்பனிங் டேட் வந்து இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோடு ஆலோசனை செய்து முதல்வருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஜூன் முதல் வாரத்திலா அல்லது ஜூன் இரண்டாவது வாரத்திலா எந்த தேதின்னு சொல்லி நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பரிந்துரை கொடுத்து கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க மே மாதம் கோடை விடுமுறை கொடுத்து ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் திறப்பது வழக்கம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் முழுக்க சம்மர் ஹாலிடே கொடுத்துட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பது வழக்கம் இந்த ஆண்டு கடுமையான வெயில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடக்க இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து முடிவு செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையினால் வந்து பார்த்திங்கன்னா சரியான முடிவு எடுக்க முடியல எப்படியா இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதல் வந்து தேவைப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கைட்லைன்ஸும் கொடுக்க முடியாது தேர்தல் விதிகள் அந்த நடைமுறையில் இருக்கிறதுனால ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலை பொறுத்து ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தாமதமாக பள்ளிகளை திறக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே இதில் பார்த்திங்கன்னா தாமதமாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பரவலாக மழை பெய்வதால் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறக்கும் ஆலோசனை என தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே மே மன்த் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓபன் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரீ ஓபன் பண்ண முடியல மே மாத இறுதியில் சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் ஸோ மே மாத இறுதியில் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு பண்ணுவாங்க வெதர் கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வந்து ஒரு ரெண்டு டேட்டை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டமாக திறக்கலாமா ரெண்டு கட்டமாக திறக்கலாமா மூன்று கட்டமாக திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடக்கும் அந்த ஆலோசனை அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ டென்டென்டிவாக டென்டிவாக ஸ்கூல் ரீப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி அதாவது ஜூன் செகண்ட் வீக் வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி டென்டென்டிவாக ரெண்டு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்காததான் சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ என்ன பண்ணுறது பிறகு ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கு பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ